நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த நற்சான்று என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற 8 மாத காலத்திற்குள் தேர்தல் வாக்குறுதிகளில் 80 விழுக்காட்டை திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கவும் மாநில சுயாட்சி கோட்பாடு நிலை பெறவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்கும் முயற்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் வெற்றி மூலம் தமிழக மக்கள் பேராதரவு அளித்துள்ளதாக கூறியுள்ள வைகோ வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியின் தோல்வி தற்காலிகமானதுதான் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சி பலம் அதிகார பலத்தினால் திமுக வெற்றி பெற்றதாக பேசினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே குறைவான எண்ணிக்கையிலே கூட்டணியிலே வாய்ப்பு கிடைத்தாலும் கூட கணிசமான இடங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே அஇஅதிமுக தமாக கூட்டணியினுடைய தோல்வி தற்காலிகமானது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். திமுகவுடைய வெற்றிக்கு கூட்டணி கட்சிகளுக்கிடையே அவர்கள் ஒதுக்கிய இடங்களுடைய பங்கீடு ஒருபுறமாக இருந்தாலும் கூட ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் இதனால்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. மதுரை மாநகராட்சியில் நாம் தமிழர் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் திமுக கூட்டணி 80 வார்டுகளிலும் அதிமுக 15 வார்டுகளிலும் பாஜக 1 வார்டிலும் சுயேட்சை 4 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் கீரைத்துறை பகுதியில் உள்ள 86வது வார்டில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் 10 வார்டுகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ம் இடத்தை பிடித்துள்ளது. மேலும் 49 வார்டுகளில் 3ம் இடத்தையும் பிடித்துள்ளது. இதன் மூலம் திமுக அதிமுகவிற்கான மாற்று அரசியலை முன்வைத்த நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. அந்த வகையில் நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய இரு கட்சிகளும் 1 வார்டில் கூட 2ம் இடத்தை பெறவில்லை. மாறாக சுயேட்சை வேட்பாளர்கள் 10 வார்டுகளிலும் மார்க்சிஸ்ட் 3 வார்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் விசிக எஸ்டிபிஐ தேமுதிக காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 வார்டிலும் 2ம் இடத்தை பிடித்துள்ளன. 3ம் இடத்தில் சுயேட்சை வேட்பாளர்கள் 14 வார்டுகளையும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்கள் 6 வார்டுகளையும் நாம் தமிழர் 5 வார்டுகளையும் பிடித்துள்ளனர். குடியரசு தின அலங்கார ஊர்திகள் மேலும் 1 வார காலத்திற்கு காட்சிப்படுத்தப்படும். மூவர்ணங்களில் ஜொலித்த டென்மார்க் தூதரகம் உள்ளிட்ட சில முக்கிய செய்திகளை எக்ஸ்பிரஸ் தொகுப்பில் பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு பதிலாக தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி குழு வடிவமைப்பின் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பள்ளிகளில் எந்த பாடத்திட்டத்தை பின்பற்றுவது என்பது மாநில அரசின் கொள்கை முடிவு என்றும் எதன் அடிப்படையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினர். அரசு நிர்வாகத்தை நீதிமன்றம் நடத்த முடியாது என கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் குடியரசு தின அலங்கார ஊர்திகள் மேலும் 1 வார காலத்திற்கு காட்சிப்படுத்தப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் உருவச்சிலைகளுடன் கூடிய 3 அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. அதன் பின்னர் இந்த அலங்கார ஊர்திகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் பார்வைக்கு சுற்றுப்பயணமாக கொண்டு செல்லப்பட்டன. தற்போது சென்னை மெரினா கடற்கரை சாலையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த ஊர்திகளை பொதுமக்கள் மேலும் 1 வார காலத்திற்கு பார்வையிடலாம் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்தியாவின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாட டெல்லியில் உள்ள டென்மார்க் தூதரகம் மூவர்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் மூவர்ணங்களில் தூதரக அலுவலகம் ஜொலித்து வருகிறது. வரும் 27ம் தேதி வரை கட்டடங்கள் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கழிப்பிட வசதி கோரி பள்ளி மாணவிகள் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கல்லலில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 300 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கழிப்பிட வசதி சரியாக இல்லை என்றும் வகுப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் கூறி மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சாயல்குடி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் இன்று தொடங்கிய சட்டப்பேரவைக் கூட்டம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக 20 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 2 முடிவடைந்தது. அதன் பின்னர் இன்று கூடிய அவையில் சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். முதலில் முப்படை தளபதி பிபின் ராவத், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரசுராமன், பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வு விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அரசு முடங்கிவிட்டதாக கூறி பேனர்களை ஏந்தியபடி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். அவர்களை அரைக்காவலர்கள் தடுத்ததால் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே GST திருத்த சட்ட முன்வரைவு கொண்டுவரப்பட்டு அனுமதித்தவுடன் அவை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்காவில் தேவாலயத்திற்கு வந்த மூதாட்டியிடம் திருட்டில் ஈடுபட்ட இரு பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். டெனன்சி மாகாணத்தில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு மாரோ என்ற மூதாட்டி பிரார்த்தனை செய்வதற்காக வந்தார். சற்று முன்னதாகவே வந்த மாரோவை அடுத்து மேலும் இரு பெண்கள் வந்தனர். அவர்களில் ஒருவர் மாரோவுக்கு முன்னாலும் மற்றொருவர் மாரோவுக்கு பின்னாலும் அமர்ந்தனர். முன்னால் அமர்ந்திருந்த பெண் மாரோவிடம் பேச்சு கொடுத்து இருவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாம் என அழைத்தார். அப்போது பின்னால் அமர்ந்திருந்த பெண்மணி மாரோவின் கைப்பையில் இருந்த பணம் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக் கொண்டார். உடனடியாக அங்கிருந்து அவர்கள் வெளியேறிவிட்ட நிலையில் CCTV காட்சிகளின் மூலம் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். யுக்ரைனை முழுமையாக கைப்பற்றும் நோக்குடன் அந்நாட்டு எல்லை அருகே 20 கிலோமீட்டர் தூரத்தில் பெரும் படையை ரஷ்யா குவித்து வைத்துள்ளதன் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. நேட்டோ அமைப்புடன் யுக்ரைன் கைகோர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா போர் தொடுக்க முயற்சிப்பதால் உலக பொருளாதாரத்திலேயே நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் யுக்ரைனை ஒட்டிய பெலாரஸ் நாட்டு எல்லையில் ரஷ்யா தனது படைகளை குவித்து வருகிறது. இதுவரை எல்லையில் 1.5 லட்சம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். யுக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படையினரையும் அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. தெற்கு பெலாரஸில் உள்ள மாசிர் என்ற பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ராணுவ வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் பெச்சப் என்ற ரஷ்ய பகுதியிலும் ரஷ்ய வீரர்கள் பெருமளவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை யுக்ரைன் எல்லைக்கு எளிதில் எடுத்துச் செல்லும் நோக்கில் பெலகோட் என்ற பகுதியில் ரஷ்யா ஏற்பாடுகளை செய்து வருகிறது. யுக்ரைனுக்கு வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயே ராணுவ மருத்துவமனை ஒன்றையும் ரஷ்யா அமைத்துள்ளது. பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன.